退！காலையிலே தண்ணியா? யாரா வரைக்கிறது? மாமோ, மாமோ, என்னடா மெட்ராஸ்ல ஒரு ரூம்ல தங்கலான்னு வந்தா நீ இல்லன்னு சொன்னாங்க, எப்படா வந்த? அம்மா விஷயம் தான் தெரிஞ்ச கதையாச்சே. காடாறு மாசம் நாடாறு மாசம். ஆமா, இன்டர்வியூ எல்லாம் என்னாச்சு? ஐயோ, இங்கே ஆரம்பிச்சிட்டியா? எப்படி வீட்டுக்கு போனா அப்பா இதை கேட்டுதான் குறைய போறாரு. யாரு? லாலா லட்சுமிராயா? ஆமா, விடிஞ்சு விடியாதமா வயக்காட்டுக்கு போயிருப்பாரு. இந்நேரம் அவர்கிட்ட எவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறானோ? சிதம்பரம், இந்த நிலத்துல தைல கண் இட போறேன்னு சொல்றீங்க, உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? பாரு, அச்சப்ப செயல் இருக்கிற இந்த பொன் வயல தைல கண்ணிட்டு பழக்கிடாத. நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுட்டு நான் போனதுக்கு அப்புறம் இஷ்டப்படி நீ செஞ்சிடாத. தைல மரத்துல அதிக வருமானம் கிடைக்கும்னு தான். ஓஹோ, நீ ஒருத்தர் வசதியா இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் வாய்க்கரிசி போட போறியா? ஐயா, உங்க பேச்ச நம்புள்ள யாராவது மீறி இருக்காங்களா? யோ சிதம்பரம், வேலைய பார்க்காம என்னைய வெட்டி பேச்சு வேண்டியிருக்க? கடு கடுக்கிற கீழ நின்று அரட்ட என்ன? பெருசு அதான் எங்க சித்தப்பா என்ன சொல்லிட்டு போறாரு? இந்த பாரு, அவர் பேச்செல்லாம் கேட்டு உன் எதிர்காலத்தை பாழக்கிக்காத. காசு சம்பாரிச்சோமா, லைஃப் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுமா அப்படி இருக்கணும். என்ன கூட நடந்த சரியில்லை, வீட்டு விட்டு வெளியே அமிச்சாரு. நான் நடு ரோட்ல நிக்கிறேன், நாலஞ்சு பிசினஸ் பண்ணி வெள்ளையும் சொல்லுமா? இல்ல அப்படிதான் சபசம் நிக்காம தைல கண்ணு எடுத்துட்டு பெருசு ரோட்ல போனா நமக்கு ஒத்து வராது. போட்டு பொன்ராசு விட்டே தனி இன்னொருத்தர் வாங்க கை மாறி. ஐயா, எந்த மாயா நல்லா இருக்கீங்களா? ஐயா, மொத்தம் 600-700 ஏக்கர் நிலம் தருங்க. ஆமாங்க, இந்த ஈசான மூலையில் இருக்குதுங்க நம்ம காளியாபுரம் கவுண்டரோட காடுங்க. மேக்கால ஒரு நதி ஓடுதுங்க, அது வத்துனதா இது வரைக்கும் வரலாறே கிடையாதுங்க. அதனால வருஷம் முச்சூடு தண்ணி கிடைக்குங்க. ஆமாங்க, அத அத பாருங்க, பாலத்தொப்பு, அந்த மஞ்சள் கொள்ளை, கரும்பு காடு, எங்க பார்த்தாலும் பசுமை புரிச்சுங்க. ஐயா, உங்க பாதம் பட்டப்படுறத தொழில் புரிச்சுங்க. ஆமா, பேர் என்ன சொன்ன? பொன்ராசுங்க. ஊர்ல போட்டு பொன்ராசு கூப்பிடுவாங்க. நான் எம்பி சொன்ன கூட நம்பல, சாதாரண புரோக்கரா தான் நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம சாராய ஃபேக்டரி கட்டுறதுக்கு அருமையான இடத்த காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு. ஐயா, மூணு போக விளையிற நிலமுங்க, சட்டு புட்டுன்னு கேட்டா சனங்க யோசிப்பாங்க.
ஜனங்களை யோசிக்கவே விடக்கூடாதியா? ஒரு லட்சம் இடத்துல 3 லட்சம் தான் அடிக்க வேண்டியதானே? 3 லட்சம்ங்களா? அப்போ சாராய ஃபேக்டரி கட்டி பிடிச்சாச்சுங்க. பேச்சோட விட்டுறாதியா? பேச்சுல மட்டும் இல்லைங்க, காரியத்திலையும் கண்ணுங்க. மங்களாக்கு இன்னைக்கு பார்ட்டி கூட்டு வந்து முதல் ஒப்பந்தத்தை போட்டுறாங்க, அதான் பொன்றாசுங்க. போட்டு பொன்றாசுங்க. ஐயா வணக்கம். நான் உள்ளவையா? அட கும்பிடு போடு. ஐயா ஐயா, இவர் தாங்க ஐயா பெரிய சாமி. பரம்பரையா நமக்கு விவசாயி தாங்க தொழில். 5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு கதைய விட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா முதல் அக்ரிமெண்ட்னு சொன்னேனே, அது இவர் நிலத்துக்கு தான். அக்ரிமெண்ட்லாம் ஆயிடுச்சு ஐயா, கையால கொடுத்தா. உங்க கையால பண்றேங்க. ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் ஐயையோ ஐயோ. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளே நான் மலைத்தேன். என்ன வள்ளி, மணி 8 ஆகுது, இப்பதான் குளிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா, குளிச்சோமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா, பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். வள்ளி, இருந்த தேனை நீயே கீழே கொட்டிட்டியா? நான் கொட்டலையே. ஏனா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்த தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்தத சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி, உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லம்மா வளர்த்தியே, அதுவும் இப்படி அல்பாயிஸ்லயா போகணும்? ஐயோ அதிர்ச்சியில அழக வேற வரமாட்டேங்குதே. வள்ளி, நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி, நீ கவலையே படாத, உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். ஏண்டா புடிமட்ட, பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்டேன், நக்கலாடா பண்ற. அண்ணா வள வளர்ந்து பேசாம பொத்திக்கிட்டு போறீங்களா? மாமா, காசு யார் கொடுக்கறது? அதான் மச்சான், இந்த தீக்கு ஜோசி இருக்குல்ல, அதுல பாத்துருவோம். போச்சுடா, இன்னைக்கும் தீக்கு ஜோசியமா கிழிஞ்சது போ. நம்மள மாட்டி விட்டுறத மாமா, பையில துட்டு இல்ல. மோகன் அவங்க அப்பாவோட அண்டர்வேர் அடுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான். அவன ஒரு அம்க்கு அமுக்கு அசத்திரம் பாரு. அண்ணன் எதுக்கு நான் அபூட்டம் ஆயிட்டாரு? ரெடியா மாமா? டேய் என்னடா இது தீக்குச்சி ஜோசியம், ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே. டேய் மோகன், மாமு கையில 7 குச்சி இருக்கு. சரி, அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு, மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்த அந்த உடச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா,
அந்த மீதி யாரு குச்சு மறந்து இருக்கல மாமா. மாப்பிள சந்தேக பண்ண கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமன்டா நீ, ஒன்ன போய் சந்தேகப்படுறேன். முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம் எட்ற. இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் உள்ளாட்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் காளியாப்பட்டி கந்தசாமி பேர விபூதி வீராசாமி 11 ரூபா. நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை. ஏன் வரவே மாட்டார்கள்? பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும், வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிறவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா? ஜெயிச்சுட்டா மொறப்பொண்ணு தானே, முத்தம் கொடுப்பா. மாப்ள இந்த தடியங்களை அமுக்குற அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா
என்னம்மா வள்ளி அப்பா இருக்காங்களா? வணக்கம்ண்ணா. வாயா பெரியசாமி, சௌக்கியமா? என் பொண்ணுக்கு கல்யாணம். அதான் ஐயா கிட்ட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்காக பணம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வேலையில முடிஞ்சதா? எவ்வளவோ முயற்சி பண்ணணுங்க, வேற வழி இல்லாம இந்த ரோட்டோரம் இருக்கிற 5 ஏக்கர் நிலத்த அடமானம் வச்சுட்டேன். இல்லைங்க, வச்சு விட்டுருங்க. உங்க அக்கா கிருஷ்ணவேணி கல்யாணத்தை உங்க அப்பா இப்படிதான் பண்ணி வச்சாரா? ஏமா, நீயாவது உன் புருஷனுக்கு சொல்லிக்க கூடாது. அது வந்து நான் ஒண்ணுக்கு மூணா வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, நாம ஊர்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு 150 ஏக்கர் தேவைப்படுதான். ஃபேக்டரியா? எல்லாம் பொன்றாசிதான் கூட இருந்தே உடுத்து கொடுத்தாரு. ஏண்டா ரங்க, இந்த பெரியசாமி ஏதோ ஃபேக்டரி கிட்டு சொல்லிட்டு போறானே. வாஸ்தவம் தான் ஐயா, பிரிக் ஃபேக்டரி வரப்போகுதான். என்னது, பிரிக் ஃபேக்டரியா? 3 போக விலை இருந்த நிலத்தை சாராய ஃபேக்டரி கொடுத்தா இந்த மண்ணிக்கே கேவலண்டா? நெத்தி சுட்ட கொடுக்கற உன் குங்கு வச்சு அழிச்சிடுன்னு சுமந்தல கிட்ட சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. ஒப்பந்தமா கேட்டு அவசியம் வந்திருக்கு. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இது போல விலை கிடைக்காதியா? இன்னும் 100 வருஷம் போனாலும் நீ இந்த மண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடைக்காது. இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல பூர்த்தி. நம்ம விதை நல்ல எடுத்து நமக்கே விருந்து கொடுக்க பாக்குறாங்க. நீ விவரம் தெரிஞ்சவன், இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஐயா. பிசினஸ் பெரிய அளவுல பண்ணலான்னு தான். நீ எந்த பிசினஸ் எவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணாலும் இந்த நெல்ல குத்தி தான் சோறு சாப்பிடணும். அதே கால், அதே கால். கண்ண மூடி ஒரே அமுக்க அமைக்கிறார். என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? இங்கிலீஷ் சார், எத்தனை எழுத்து தெரியுமாடா? கிண்டலா ஏறா ஏறா யார கூப்பிட்ட? உங்களுக்கா சார்? மூஞ்சி முகரையும் பாரு, மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற அது இல்லடா. ஏய் அதில்லனே. ஆ
உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மூஞ்சி, அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றடா, நான் உள்ள இருக்க வேண்டியவளடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஊர்னா 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி அங்கிருந்து இங்க வந்து விழுந்தேன். திறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுகந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏண்டா கத்துற, எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். சித்தப்பா, என்ன பொன்ராஜ் வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு ரஞ்சன் கிட்ட சொன்னியாமே? அது நீங்க தான் சித்தப்பா, வீட்டு வாசப்படியே நான் மதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் அவ்வளவு சொல்லியே நீ திறந்தலையே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் சூதாட்டத்துல தலைமுறையே ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரி வரத்துக்கு நீ தான் நிலத்தையெல்லாம் முடிச்சு கொடுக்கலையாமே. இதுக்கு போய் எதுக்கு சித்தப்பா டென்ஷன் ஆகுறீங்க? சாராய ஃபேக்டரி தான் வரப்போகுது, அணுகுண்டு ஃபேக்டரி இல்லையா? பாருங்க, 1,00,000 ரூபாய் நிலத்தை நம்ம வேலாயுதம் புள்ள 3,00,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. இதனால நம்ம ஜனத்துக்கு பணத்துக்கு போனா சாராய ஃபேக்டரியில வேலைக்கு வேலை. இதை விட நல்ல காரியம் வேற என்ன சித்தப்பா? சாகுபடி நிலத்துல சாராய ஃபேக்டரி வைக்கிறது உனக்கு அநியாயமா தெரியல? எனக்கு ஒண்ணு அநியாயமா பண்ணல சித்தப்பா. எப்படி நமக்கு பரம்பரை பரம்பரையா விவசாயம் தான் தொழிலோ, அது மாதிரி அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையா சாராயம் தான் தொழில். நீங்க தான் சித்தப்பா அடிக்கடி சொல்லுவீங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. அதான் நான் வெறும் புரோக்கர், என்னால எதுவும் செய்ய முடியாது. வேணா நாளைக்கு நேரம் உங்களை கூட்டு போறேன், நீங்களே வேலை நம்பளோட நேரடியா ஒரு வார்த்தை பேசிடுங்க. இந்த வேலாயுதம்ல என்னைக்கியா முன்னு வச்சக்கால பின்னு வச்சிருக்கலாம், வெற்றிகரமா முடிச்சுட்டு தான் வருவான். சரி ஓகே. ஐயா எங்க சித்தப்பா தியாகி ராமசாமி முதலியார், காந்தியவாதி, கதர் தான் எப்போதும். பொன்ராஜ் ஐயா, உங்க சித்தப்பாட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும், கொஞ்சம் வெளியேறு. அது ஐயா இதோ பர்சனலா பேசணும்னு, நீங்க பேசுங்க. இப்படி உட்காருங்க. சொல்லுங்க ஐயா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப சொல்லுங்க. பொண்ணு வளையிற இந்த பூமியில நீங்க சாராய ஃபேக்டரி கட்ட போறீங்களே, அதாங்க பிரச்சனையே. என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தினமும் குறைஞ்சது 50-100 பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க பேப்பர் படிக்கிறதே இல்லையா? ஓஹோ, நீங்க படிக்கிற பேப்பர்ல அதெல்லாம் போடல போல இருக்கு. ஏதோ இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணுமேன்னு கவர்மெண்ட்ல முறையா லைசன்ஸ் வாங்கி பிரெஞ்சு கொலாபரேஷன்ல நல்ல சாராயம் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் ஒரு விதத்துல சமூக சேவை தான். இதுக்கு பதிலா இந்த ஊர்ல நீங்க ஒரு காலேஜ் கட்ட வந்திருந்தீங்கன்னா ஜனங்க உங்களுக்கு கோயிலே கட்டிருப்பாங்க. காலேஜ் கட்டுறதா? அட, அது கூட நல்ல பிசினஸ் தான். ஆனா சார் கௌரவம் நினைக்கிறவனா? அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இருக்காதா? மாற்றமா? இந்த வேலாயுதம்ல எடுக்கிற எந்த முடிவுலயுமே மாற்றம் இருக்காது. சரி, வீடு தேடி வந்திருக்கீங்க, நீங்களும் ஏமாறக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குங்கிறது என்னோட அனுபவம். இது உங்க வீட்டோட அடமான பத்திரம், இன்னும் 6 மாசத்துல மூழ்க போகுது. முடிவு பண்ணு. என்ன பத்திரத்தை எடுத்துக்காம எந்திரிச்சிங்க? இனிமே உங்ககிட்ட பேச பிரயோஜனம் இல்ல, நான் ஜனங்க கிட்ட பேசிக்கிறேன். தியாகி பேர நோட் பண்ணிக்கடா. சாராய ஃபேக்டரி தொலைப்புலாப்ப மறக்காம அவருக்கும் பத்திரிக்கை அனுப்பணும். ஏதோ ஒரு வேகத்துல ஜனங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன நடக்க போறதோ என்னமோ. ஐயா, அக்ரிமெண்ட் போட்டவன் போடாதவன் போட போறவன் எல்லார்ட்டையும் சொல்லிருக்கேங்க, எல்லாரும் வருவாங்க. மதுரைக்கு சொல்லிட்டேன். சொல்லிட்டேனே. பெரியசாமிக்கு சொல்லிட்டேன். உரம் வாங்குறேன்னு சந்தைக்கும், கடன் வாங்குறேன்னு சொசைட்டிக்கு போயிடாதீங்க, பஞ்சாயத்து வந்து ஐயா சொல்றதை கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன்.
பாருங்களே அங்க ஊரே திரண்டு நிக்க போகுது. ஐயா ஐயா எல்லாத்தையும் சொல்லுங்க ஐயா, ஆனா யாரும் வரலீங்க ஐயா. ஏறக்குறையா பணத்துக்காக எல்லாரும் நிலத்தை விற்கிறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு வேற வழியே தெரியலைங்க. அதுதான் என் நிலத்தை விற்க வேண்டியதா போச்சு. வயிறு போற சனியை விலை கொடுத்து வாங்கிருக்காரு, இப்ப ஒரு திருப்தியாமா? இந்த வயசுல நாட்டம தேவையா அவருக்கு? நிலத்தை எவனோ வாங்குறான், எவனோ விற்கிறான், இவர் யாரு குறுக்க? இவரால் நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காவது நிம்மதி இருந்திருக்கா? 15 வயசுல அவங்க அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு, 18 வயசுல நம்ம அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. இப்ப வயசான சும்மா இருக்கலாம்ல, நம்ம மானத்துல வாங்கிட்டு இருக்காரு. போது விடுண்ணா, எல்லாரும் தூங்குற நேரம். தூங்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பெரியவர் இருக்காரு. இதுல நான் வேற எதுக்குன்னு கேக்குறியா? நம்ம வீட்டு கூரையிலேயே 1008 பொத்தல், இதுல ஒரு ஊர் முழுக்க பந்தல் போட போறாராம். கண்ணுக்கு முன்னால அநியாயம் நடந்துகிட்டு இருந்தா என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. இந்த மண்ணு எனக்கு ஒரு மகன் மாதிரி. இது நெல்லு போட்டா பொண்ணு விளையிற மண்ணுடா. என்ன பண்ணாத மண்ணு, எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயும் மண்ணு நர நரம் இருக்கு. அண்ணே அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? அது ஒரு சொல்ல முடியாது. என்ன தனி ஆடுது? அட ஏட உயிர வர ரசிக்க விடுறா. சரி சரி. இந்த வந்து விடுறா. இதுக்கு மேல தாங்க முடியாதுரா. செத்துண்டா பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துர போல தருது வேறதா அடிவாசம் உள்ளே இன்ஸ்பெக்டர். நீங்கதான் அப்ப வெளியே என்னமோ சொன்னீங்க. அதுதான் எங்க ஊர் போகக்கூடிய இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷப்பட்டு சொன்ன நானு. ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நானே ஒழுங்க நீடா கேப்படா கேப்படுத்து கூட அந்த வேஸ்டியடு முகத்தோட ஏன் முகத்தை தலை சீவு சீப்பு இருக்கா? உன் முகம் சீப்பு வர கேக்குதா? சீவுடா மழக்கான சந்தர்ப்பத்தை நீ பாத்துருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான
என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாத்து அது எங்கயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலயும் இருக்க மாட்டா நீ இன்னொரு உலகத்துக்கே. ஐயா, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? ஏண்டா இப்படி வாடுற? நம்ம தலைவர் எஸ்ஆர்எஸ் இல்ல, அவரு பக்கத்தூர் பள்ளிக்கூடத்துக்கு மரணவா கூட போறாராம். அதுக்கு என்னடா இப்போ என்ன அப்படி கேட்டுட்டீங்க? தலைவர் எஸ்ஆர்எஸ்க்கு உங்க மேல எவ்வளவு மரியாதை? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, மெட்ராஸ் மந்திரில இருந்து டெல்லி மந்திரி வரைக்கும் பேசி நம்ம ஊருக்குள்ள சாரா ஃபேக்டரியே வராம பண்ணிட்டு வரல. ஆகையினால் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நான் டெல்லிக்கு அவசரமாக பிரதமரை வரவேற்க சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளிக்கு வந்து நீண்டதொரு உரையை உங்களிடத்திலே ஆற்றுவேன் என்று சொல்லி, ஏற்கனவே செழிப்பாக இருக்கிற இந்த கிராமம் இன்று நடப்போகும் செடிகளால் மேலும் செழிப்பாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா எழுந்து தம்பி. ஐயா சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ஐயா மரம் நடுறதுக்கு உங்களை விட வேறு யாருக்குமே தகுதி இல்லையா? வாங்க ஐயா, வாங்க. ஐயா இந்த மனு. தம்பி ஒரு விண்ணப்பம். பசுமையா இருக்கிற இந்த ஊரு இன்னும் பசுமையாக்கணும்னு குழி தோண்டிருக்கீங்க. ஆனா வேலாயுதன் பிள்ளைன்னு ஒருத்த ஒட்டு மொத்தமா குழி தோண்டி ஊரையே சுடுகாடாக்கணும்னு பாக்குறான். வேலாயுதன் பிள்ளையா? பேரே கேள்விப்பட்டது இல்லையே. ஐயா அவன் நம்ம ஊர்ல எப்படி சாராய ஃபேக்டரி கட்டான் நான் பாக்குறேன். நீங்க கவலையே படாதீங்க, இனிமே இது ஏன் பிரச்சனை. தம்பி 9 மணிக்கு தான் முகூர்த்தம், அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட? யாக அண்ணன் வீட்டு கல்யாணம் இல்ல, அண்ணன் தான் முன்னாடி நிக்கும். தம்பி வேலாயுதம் பிள்ளை எதிர்த்து நம்ம ஐயாவால ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னியே. ஆமா சொன்ன. இப்ப அதுக்கு என்ன, அந்த நிலத்தை அதை விட அதிகமா விலை கொடுத்து வாங்கி ஆசிரமம் கட்ட போறாமா? போங்க மாமா. தம்பி தலைவர் எஸ்ஆர்எஸ் நம்ம ஐயா பார்க்க போகும்போது நீயும் கூட வந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கு நம்ம ஐயாவோட பெருமை எல்லாம். சும்மா சொல்லக்கூடாது, தலைவர் எஸ்ஆர்எஸ்க்கு தான் நம்ம ஐயா மேல எவ்வளவு மரியாதை. அம்மா கற்பம், நம்ம ஐயா கால ஜீவா விழுந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. எஸ்ஆர்எஸ் எவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம ஐயா பார்த்த உடனே ஓடி வந்து ஐயா கால விழுந்தாரு பாரு. மாமா அரசியல்வாதி கால விழுந்தா அதுக்கு அர்த்தமே வேற. சும்மா தம்பி விவரம் புரியாம பேசாத. நம்ம ஐயா கொடுத்த மனு எடுத்துக்கிட்டு எஸ்ஆர்எஸ் நேரம் டெல்லிக்கு போய் பிரதம மந்திரியே பார்க்க போறாரு. வேலாயுதம் பிள்ளை இனிமே சாராய ஃபேக்டரிய கனவுலதான் கட்டணும். கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பின்னாடி உன் மச்சான் லட்டோட வர்றா, சாப்பிடு லட்டு. பாப்பா லட்டு என்ன சப்ளை பண்றாங்க, வடை வைக்க மறந்துட்டாங்களே. மாமா குடு மாமா, பாயாசம் பாயாசம் இந்த பால் பாயாசம், இது மில்க் பாயாசம், இது பசும்பால் பாயாசம். பாயாசம் சாப்பிடுமா பாப்பா? பாயாசம் இந்த பாயாசம். நல்லா வேணும்.
அப்பா வரான் பார். வணக்கம். ஆமா வசந்தி சரிக்குமா? மச்சா கவுன்சியா, கழிவு கருவோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்காம மாதிரி ஒருத்த வளவளன்னு இருக்கல, யாரா அவ? அட சொல்லுப்பா. பாட்டி தாராமணி எவ்வளவு கிலோ? தாராமணியா? உள்ள படி படி. வந்துட்டானுங்க. வேர் கல்ல வாங்குற மூஞ்சிய பாரு. ஏய் கிழவி, என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் பொட்டலத்தை கட்டு விடு. ஒன் அட்டு அத்ரி. எனக்கா ரைட்டு. தம்பி 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 சிவா தம்பி, தாத்தா வாங்கப்பா தம்பி. ஏதோ அந்த கிழவி சொன்னாலேன்னு வீம்புக்கு வேர்க்கல வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லு கடா இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு, அங்கேயே ஞாபகப்படுத்தாத. சாப்பிட்றா. அடுத்த ஆட்டுப்பால் தான். இந்த தியாகி ராமசாமி மூலியா இருக்கு, இந்த வேர்க்கல்லையே கொடு. சுதந்திரத்துக்காக கல்லோடச்சோ செக்கிலத்தோ சவுக்கடி பட்டோன்னு கலக்கதையா சொல்லுவாரு. இவர் தியாகத்துக்கு என்ன மரியாதை தெரியுமா? வெள்ளிக்கிழமை இவர் தலைவர்கிட்ட கொடுத்த மனுவில் ஞாயிற்றுக்கிழமை வேர்க்கல்லை கட்டி கொடுக்குறானுங்க. வீட்டுல சாப்பாடு செலவு மிச்சம். ஒரு சின்ன காத்திரச்சாலும் அவங்க தலைமையில வந்துடும் போல இருக்குது. மச்சே பெருசு சாவறதுக்கு உண்ணாவதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பசங்களே போதும். போ தன்னேஷ் வேலை செய்றீங்களா நீங்களா? பந்தல்லாம் இப்படி போடணும் மேன். இல்லாடி ஆஃபனேஜர் பசங்க எல்லாம் பந்தல் போட வந்துட்டீங்க. என்ன மாதிரி ஆஃபர்ஸ்ட் போடணும்? நான் சான்ஸ். புரியுதா? கோவில் பிரசாதம். இதெல்லாம் எதுக்குப்பா? இது சம்பிரதாயத்துக்காக இல்லையா? இந்த உண்ணாவிரதம் வெற்றிகரமா தான் முடிய போகுது. வேலாயுதம் இல்ல, முக்காடு போட்டு ஓடுறதுக்கு இந்த துண்டுதான் உதவ போகுது. எத்தனை பேர் வந்தாங்களா? நீங்க வேற ஊர் பேர் தெரியாத ஒரு பத்து பேர் வந்திருந்தானுங்க. சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட இவருக்கே இந்த நிலைமையா?
ஏன்பா பொண்டாசு? ஐயா, உங்க சித்தப்பா இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா? அது மனசு கேட்கல. சரி விடு, பயிறு காஞ்சா தானா சாப்பிட்டு போறாரு. ஐயா, அவர் ரொம்ப பிடிவாதக்காரருங்க, உட்காந்தாருன்னா அவ்வளவு சுலபத்துல எந்திரிக்க மாட்டாருங்க. நான் கூட அப்படித்தான் உட்காந்தா அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். ஐயா சாப்பிடறது சொன்ன, ஏய் என்ன ரெண்டு இட்லி விடா. என்ன செய்ய சொல்லு. தலைவர் எஸ்ஆர்எஸ் கிட்ட சித்தப்பாவுக்கு ரொம்ப மரியாதைங்க, அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் சித்தப்பா உண்ணாவிரதம் முடிச்சுக்கோங்க. எஸ்ஆர்எஸ்ஆ? ஓ, நாம கொடுத்த செருப்புக்கு ஏத்த மாதிரி காலை வெட்டிக்கிறோம்னாச்சே. யோ, முதல்ல அவனை கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னங்க பர்சனலா உங்க மனுவை நானே சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொன்னேன், ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே ஐயா. போதும், இனிமே உன் நடிப்பை நம்ப நான் தயாரா இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னையா இது ஐயா? நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறது எங்க அப்பாவே உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி என் மனசு பதபதக்குது ஐயா. ஐயா, நான் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவேன் ஐயா, நிச்சயமா செய்வேன் ஐயா. இதோ பார், நான் ஒரு காந்தியவாதி, சுலபத்துல கோபப்பட மாட்டேன், என்ன கோபப்பட வைக்காத. என்ன செருப்பு தெரியா? போயா, அந்த கிழவனை எப்படி அந்த கிழவனோட உண்ணாவிரத்தை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். போயா. வள்ளி, இந்த லெட்டர் எப்போ வந்தது? சோறு போட்டு வச்சிருக்கேன், முதல்ல வந்து சாப்பிடு. அண்ணங்கான தண்ட சோறு தானே, அவங்ககிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சியா? இந்த லெட்டர் என்னைக்கு வந்தது? வந்து ரெண்டு நாள் ஆச்சு. அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? ஆமா, சொல்லிருந்தா மட்டும் பெருசா கிழிச்சிருப்ப. ஏய், என்ன என்ன ஏய், இந்த மாடு மேய்க்கிற வேலையெல்லாம் உன் தங்கச்சி கிட்ட வச்சுக்கோ. உருப்படியா ஒன்னாவது செஞ்சிருக்கியா? எங்க எங்க விரல விட்டு என்ன பாக்கலாம்? பெருசா பேச வந்துட்டேன். மூணு நாளா மாமா உண்ணாவிரதம் இருக்காரு, அவர் மட்டும் இருந்ததா இந்த லெட்டர் அனாதையா கிடந்துக்குமா?
தம்பி வந்திருக்கு. அப்பா, வள்ளியை பாக்குறதுக்காக ஆனமலை டவுன்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வராங்களா? லெட்டர் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. நீ இருக்கே, சம்பந்தம் சரியா இருந்தா பேசி முடிச்சுட. இல்லப்பா, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறப்போ அவங்க இங்க வந்தா நல்லா இருக்காதுப்பா. நான் அவங்க கிட்ட போய் அடுத்த வாரம் வர சொல்ல போறேன், அதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு போலான்னு. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காரு. எல்லாம் பேப்பர்ல படிச்சம்பா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மூட வச்ச நமக்கு இந்த வேலாயுதம் உள்ள கம்பெனி எந்த மூளைக்கு? இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. ஆனா நமக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி போராட்டம் தானே வாழ்க்கை ராமசாமி. என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று தணியும் இந்த சுதந்திரமாக. ஜீவானந்த வணக்கம்பா. இப்பேற்பட்ட தியாகிக்கு பிள்ளையா பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு பிள்ளையா பிறந்தாலும் பறக்கலாம், ஆனா இவரை மாதிரி தியாகிக்கு மட்டும் பிள்ளையா பறக்கவே கூடாது. பரவாயில்லடா, நம்ம ஜீவா உண்ணாவிரத பந்தலுக்கு போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்துட்டான். தங்கச்சிக்கு சம்பந்தம் பேச ஆனமலைக்கு வர போறான். நம்ம ஜீவாவுக்கு வந்துருச்சு பொறுப்பு, அதனால பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போன நினைச்சா நமக்கு வருது வெறுப்பு. ஏன்டா மாப்ள பஸ் ஸ்டாண்ட் வர நடக்கிற? கைய காட்டினா பஸ் நிக்குது, நாம யாரு? உட்கார. எப்படி மச்சான் அங்க கவனிச்சிக்கலாம் பிள்ளைங்கள துணி துவைக்கிறத? ஓகே, பஸ்ஸுக்கு பஸ் ஆச்சு, சைட்டுக்கு சைட் ஆச்சு. பாத்து மச்சி, உன் தங்கச்சி அங்கதான் துணி துவைக்குது. என்ன மச்சா, பஸ் வரும்னு பார்த்தா போலீஸ் ஜீப் வருது. பரவாயில்ல மச்சா, நம்ம ஜீவா இதுல ஏத்தி அமைச்சிருவோம். சிஸ்டர், இங்க ஜீவாங்கிறது யாரு? ஜீவாங்கிறது யாருன்னு கேக்கல? நான் தான். வா ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்காக? வயசு பொண்ண கைய பிடிச்சு எடுத்தா போலீஸ் செஞ்சு கூப்பிடாம விருந்துக்க கூப்பிடுவாங்க. நீ போய் ரங்கம்மாவை கூப்பிட்டு வா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம். வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர் ஐயா, ஜீவா ரொம்ப நல்ல பிள்ளைங்க. கட்டிக்க போற பொண்ண தவிர மத்த பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையனை பாக்குறது ரொம்ப அபூர்வங்க. ஏதோ ஒரு பொண்ணு அபாண்டவன் மேல புகார் குடுத்தான்னு. ஜீவா பத்தி எனக்கு தெரியும், புகார் கொடுத்த அந்த பொண்ணை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வேண்டியது கடமை, அதனால தலைச்சிட்டு வர சொன்னேன். உண்ணாவிரதம் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாருங்க. சார், ஜீவாவை நாங்க ஜாமீன்ல எடுக்கிறோம். எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க சார், எப்படியாவது நாங்க ஏற்பாடு பண்றோம் சார். அதுக்கு அவசியமே இல்ல. இந்த பொய் புகார் கொடுத்தவங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதோட தெரியாட்டி நான் இன்ஸ்பெக்டர் இருக்க லாய்க்கில்ல. ஜீவாவை நான் சொந்த ஜாமீன்ல அனுப்புறேன். நம்ம தம்பி ஜீவா யாரோ ஒரு பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்துருச்சுன்னு அந்த பொண்ணு போலீஸ்ல புகார் கொடுத்துருச்சா, நம்ம இன்ஸ்பெக்டர் அது பொய் புகார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜீவாவை சொந்த ஜாமீன்ல விடுதலை பண்ணிட்டாரு. ஐயா, நம்ம தம்பி ஜீவா மேல ஒரு தப்பு இல்லையா?
என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? நேரமாச்சு, இன்னிப்போ வாழ்க்கைக்கு ஆத்திரம் உங்க கண்களை மறைக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஜீவா, ஊருக்கு நாலு பேர்னு சொல்லுவாங்க, உங்க கூட ஆறு பேர் இருக்காங்க. போய் ஒவ்வொருத்தரா பார்த்து பேசு, சிதறி கிடக்கிற ஜனங்களை ஒன்னா சேர்த்துக்கிட்டு போராடு. உங்க அப்பாவோட சாவு இன்னைக்கு ஒரு சம்பவமா இருக்கான், நாளைக்கே அதை சரித்திரமா மாத்தி காட்டு. அது உன்னால முடியும். ஜீவா, லட்சியத்தை நோக்கி அஹிம்சை பாதையிலேயே போ. தேவைப்படும் போது மட்டுமே அர்ஜுனா மாதிரி காண்டீபத்தை கையில எடு.
ஜீவா, அப்பாவுடைய காரியத்துக்கு வீசி எடுக்கிறது நம்ம சம்பிரதாயம். இதெல்லாம் வழக்கம் தம்பி. எங்க அப்பாவோட லட்சியம் எப்ப நிறைவேறுதோ அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அப்ப நான் என் மீசை எடுத்துக்கிறேன். அந்த மடைக்கு பக்கத்துல ஒண்ணு, அப்புறம் தெக்கல பாரு, அங்க பரப்புல கால வச்சுங்க, கால வெட்டி விடுவேன். பெரியசாமி என்ன பேச்செல்லாம், ஒரு தினசா இருக்கு. அறுவடை முடிஞ்ச கையோட நிலத்தை கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினல்ல, இப்ப என்ன உனக்கு என்ன புத்தி கிந்து கிட்டு போச்சா? இந்த நிலத்தை நான் யாருக்கும் விக்கிறதா இல்ல. பார்த்த மீறக்கூடாது. என்ன என்ன கேள புண்ணாக்குன்னு வச்சுக்கிட்டியா? ஏய், என்னப்பா பாத்து நிக்கிறீங்க? போய் கல் எடுங்கப்பா. ஏய் பொன்ராசே, பொறுமையாக்கணும். நீ போ பொன்ராஜ், ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க வரங்க. ஏப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன், பொய் புகார் வாங்கறதுக்குனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரா? புகார் உண்மையா பொய்யான முடிச்சிருக்குதா நாங்க இருக்கோம். அதுவும் சரிதான். 80 பேர் எனக்கு நிலம் வைக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனா, அதுல ஒருத்த மட்டும் புகார் கொடுத்துருக்கான். எங்கேயோ லாஜிக் கிடைக்கல. எங்கேயோ லாஜிக் கிடைக்கல. மீதி 79 புகாரும் நீ தியாகி பையன்ல, என்னடா அம்பு வந்துருச்சு வில்ல காணாமேன்னு பார்த்தேன், வந்துட்டேன். ஏன் இன்ஸ்பெக்டர், இவனுங்க நிலத்துக்கு ஒண்ணுக்கு மூணா பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன், ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறானுங்க. சரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறானுங்களே, அக்ரிமெண்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறானுங்க. இத்தனை நாள் விரல் சுப்பி இருந்தாங்களா? பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பயந்துட்டு இருந்தாங்க. முதல்ல பெரியசாமி மாமா கட்டினாரு, அவருக்கு பின்னாடி அத்தனை பேரும் வந்திருக்காங்க. யோ பெரியசாமி, அன்னைக்கு என்னமோ சாஷ்டாங்கமா காலில் விழுந்து தெய்வம்லாம் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போனேன், மறந்து போய் புகார் கொடுத்துட்டியா? அது எப்படிங்க பார்ப்பேன், உங்க ஆளுங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டினாங்க, நான் ஆளை விட்ட போதும் சாமின்னு சொல்லி காலில் விழுந்து கையெழுத்து போட்டேன். என் வீட்டை குளிச்சிடணும்னு சொல்லி பயமுறுத்து கையெழுத்து வாங்கினாருங்க. கையெழுத்து போடலன்னா குழந்தைய கொண்டுடுன்னு சொன்னாருங்க. நிலத்தை எழுதி கொடுக்கலாம், ஊரை விட்ட துரத்திடுவேன்னு சொன்னாருங்க. போதும், நிறுத்துக்கலாம். பாரதேசி பசங்களா ஐயா, பணம் பத்தலங்க ஐயா, கூட கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துட்டு போறேன். எதுக்கு அப்படி இல்ல சொல்றீங்க? பொழுது விடிஞ்ச பாருங்கடா, நிலத்துல வைக்கிறதுக்கு 1 ரூபாய்க்கும் கால் இருக்காது. நீ என்ன பெரிய ஐஜியா? நீ என்ன அதட்டறதே? நீ கான்ஸ்டபிள்னு இன்ஸ்பெக்டர் ஆனவர்க்கு எத்தனை செஷன் மாறி வந்தேன்னு எனக்கு தெரியும். யோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜிடி டெஸ்ட்ல வாரத்துக்கு ஒரு மணி கழுத்து போட்டப்பவே உன்னை நல்ல வேலைக்கு தெரியும். யோ, 10 வருஷமா என்னை தெரியுங்கறல்ல, அப்புறம் எதுக்கே என்னைய பாய்ச்சிக்கிற? நான் மலையே முழுங்குறவன், உன்ன மாதிரி கூலங்கள் எல்லாம் மாத்திரம் போய பையா பிரதாப் சந்திரா, என்னையாச்சு உன் பிரதாபம்? ஒரு போன் செஞ்சேன், உன் சட்டையில 3 ஸ்டார் ஏறிச்சு. சரி சரி உட்காரு. பச்சை முளைய கடிச்சிட்டு பழைய சொத்தை திங்கிற பரதேசி பசங்க, பாரின் விஸ்கியை குடிச்சிட்டு பன்னீர்ல வாய்க்கு பிடிக்கிற இந்த வேலை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரவழைச்சாங்கயா.
விவசாயம் தான் இந்த ஊருக்கு முதுகெலும்புன்னு சொன்னானுங்க. விடிஞ்சா பார், முதுகெலும்பே இல்லாம பண்ணிடுற. எனக்கும் தெரியும், ஆனா நீங்க தான் கொடுத்த வாக்க மீறிட்டீங்களா. இப்படி இத பாருங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், சாயந்தரத்துக்குள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து பத்திரத்தை பதிவு பண்ணிக்கணும், இல்ல நாளைக்கு இந்த மாதிரி நிறைய புல்டோசர் வரும். சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுங்க, அதை விட்டுட்டு நடு ரோட்ல இப்படி கலாட்டா பண்ணீங்க, நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. உங்க எல்லாருக்கும் இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன், எல்லாரும் அமைதியா கலைஞ்சு போயிடுங்க. இல்ல இந்த பிரதாப் சந்திரன் வெறும் வார்த்தையோட நிக்க மாட்டான், காக்கா குருவி சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். எழுந்து போறீங்களா இல்ல இங்கே பணமாக போறீங்களா? ஒன்று படுவோம்!
காலேஜ்ல என் கூட படிச்சான்னு சொல்லுவேன். இளங்கோ பத்திரிகை நிருபராக விட்டா பண்ண சொல்லுங்க. ஒரு ஜர்னலிஸ்ட் நினைச்சா போலீஸ்காரன் கண்ணிலே மண்ணு தூவ முடியும். ஐ நோ மிஸ்டர் எலங்கோ, இந்த மாதிரி போலீஸ்காரங்க சரியா நடந்தாலும் சில நேரத்தில் மேலதிரி வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டியா இருக்குது. ஐ ஆம் சாரி. ஜீவா, ஹலோ சார். ஐ அம் இளங்கோ, எம்ஏ. என்ன ஐசா? ஜேர்னலிசம், மக்கள் சக்தி ரிப்போர்ட்டர். இப்போ என்ன பேட்டி எடுக்க வந்திருக்க? மிஸ்டர், இங்க டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏய் விடுறா, அவன் கடமையை அவன் செய்யறான். நீ கேளுப்பா, ஆனா ஒரு கண்டிஷன், மூணு கேள்வி தான் கேட்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார், மூணே கேள்வி தானா? ரெண்டாவது கேள்வியை கேளு. முதல் கேள்வியை தான் வேஸ்ட் பண்ணிட்ட, மிச்சம் இருக்கிற ரெண்டையா உருப்படியா கேளு. உங்களோட சாராய ஃபேக்டரியால சுற்றுப்புற சூழல்லாம் பாதிக்கப்படும் பரவாயில்ல பேசிக்கிறாங்களே. யோ, என்னையா போல சுற்றுப்புறம் சூழல்? சிமெண்ட் பேட்டரி கட்டினா கூட தான் நீ சொல்றதெல்லாம் ஆகும். அதுக்காக சிமெண்ட் தயாரிக்காம இருக்காங்களா, இல்ல நாம தான் ஊடு கட்டாம இருக்கமா? தம்பி, டேப் சுத்துதா? நல்லா பாத்துக்க, இன்னொருத்தர கேட்டா சொல்ல மாட்டேன். உங்க சாராய ஃபேக்டரி எதிர்க்கிற ஜீவாக்கு பின்னால பெரிய மக்கள் சக்தியா இருக்குன்னு பேசிக்கிறாங்களே. மக்கள் சக்தியா? யோ, மக்களுக்கு எரிய சக்தி, அவன் சக்தி இல்லாம சிட்டுக்குருவி லேகியை சாப்பிட்டுட்டு அலையறான். நீ வேற. தம்பி, ஓட்ட இருக்கிறதுனால புல்லாங்கல் பீரங்கி ஆயிட முடியுமா? சார், கடைசியா ஒரு கேள்வி, யாகி ராமசாமி முதலியாரோட மரணத்தை பத்தி. ஏண்டா, ஆளு வளர்ந்துருக்க அளவுக்கு அறிவு வளரலையே உனக்கு? மூணு கேள்வி ஆயிடுச்சுல்ல. அவரு அவரு கடமையை செய்யறாரு, நீ உன் கடமையை செய்யணாமா? சார், என்ன சார் இது? டேய், நான் பாட்டு கேட்டு இருக்க, நீ பாட்டு புறப்பட இருக்க. டேய், என்ன ஆச்சுன்னு சொல்லடா, கேக்குறேன்ல. கழுத்து பிடிச்சு தள்ளிட்டான், இனிமே இந்த கழுத்தை எடுத்துரும் போல இருக்கு. யார் அவன்? அந்த வேலை புள்ள. ஜீவா, என்னால இந்த அடிவுதெல்லாம் தாங்க முடியாது. ஆனா ஒண்ணு,
சாரா எஃபெக்ட் மேட்ரு பத்திரிகையில போட்டு கிளிகளையும் கிளிக்க போறேன். இந்த ஊர்ல மட்டும் இல்ல வேற எந்த ஊர்லயும் அவன் சாரா எஃபெக்ட் கட்ட முடியாது. நம்பிக்கை வரல, இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம பத்திரிகையில பாரு. என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்க. இளங்கோ, இளங்கோ, யாரு யாருமா அந்த வேணாத பிள்ளை கிழக்கிற ஓட்ட ஓட்ட கண்ண சாப்பிடுங்கப்பா. மாமா சாப்பிடுங்க. மாமா வாங்க எல்லாம் வாங்க. பாட்டுங்க ஆற வழுக்கம். உங்களுக்கு என்ன தேவையோ நானும் சித்திரகுப்தனும் கொண்டு வந்து தரானே. யோ வணங்கா முடிங்கிறியே, இப்ப மட்டும் வளைஞ்சு கொடுத்துருவானா? வணங்கா முடியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் வணங்கியே ஆகணும். பாப்போம் சார். சல்யூட்லாம் நல்லா தான் அடிக்கிற, ஆனா சட்ட ஒழுங்க காப்பாத்தாம கோட்டை விட்ட. சட்ட ஒழுங்கு கெட்டு போனதை பத்தி நீங்க ஒண்ணு சொல்லி தர வேண்டாம். உண்மையை சொல்ல போனா உங்கிற மாதிரி ஆளுகள் வெளியே விட்டு வச்சனாலதான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. ஓஹோ நீ அப்படி வரியா? ஆமா உன் பேர் என்ன? விஜய். ஏப்பா விஜய், நீ யார பாக்க வந்திருக்கேன்னு தெரியுதா? நான் உங்களை பாக்க வரல, டிஎஸ்பி பாக்க தான் வந்தேன். அவரே என்ன பாக்க வந்திருக்காரு சார்? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். யோ சொல்லியா? அவரு நீங்க சொன்னாதான் கேப்பாராம். சொல்லுங்க, 48 சொல்லுங்க. மிஸ்டர் விஜய், இன்னும் 48 மணி நேரத்துல ஜீவாவை உயிரோட பத்திரமா பிடிச்சாகணும், இல்லைன்னா அதோட விளைவுகளை நீங்க சந்திச்சே ஆகணும். எஸ் சார். தலைமறைவாக இருக்கும் ஜீவாவுக்கும் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் யாரும் அடைக்கலம் தரக்கூடாது என்று காவல்துறை கடுமையாக எச்சரிக்கிறது. ஜீவாவை பற்றிய தகவல் சொல்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். சாப்பாடு போல லட்சுமாக்கா பார்த்து நானே செய்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க.
லட்சுமி அப்புறம் அந்த இடத்துக்குலாம் எவ்வளவு சொல்லி பார்க்கல, லட்சுமி அக்கா கேட்கல, அவங்கள சாப்பாடு கொண்டு வந்து சொன்னாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மான் மான் ஏய் மான், என்ன பார்த்து ஏன் இப்படி பயந்து ஓடுறான்? வேலாதம் பிள்ளையோட கனவு ஒட்டு மொத்தமா சாம்பல் ஆயிருந்தான். ஊத்து, சீக்கிரம் வந்துருங்க. யாரு கிட்ட மோதுறாங்க? வெடிகுண்டு ஃபேக்டரிக்கே வெடி வைக்கிறானா? ஒரு காசா ரெண்டு காசா, ஒரு கோடி ரூபாய் சரக்கு நெருப்பு வச்சிருக்கான். டேய், நான் நஷ்டப்பட்டேன்னு கஷ்டப்படலடா, பணம் போச்சுன்னா என் மரியாதை எல்லாம் கை வச்சிருக்கான். அவன் தலையோட வந்திருக்க வேணா? நீங்க எப்படா எப்படா அவனுக்கு தெரிஞ்சது? ஆக இங்க வேலாயுதம் பிள்ளை போடுற சோத்த தின்னுட்டு அங்க போய் அவனோ ஏப்ப விட்டுருக்கான். அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லுங்களா? ஐயா, செத்து போன தியாகி பொன்ராசுக்கு சித்தப்பாகணுங்க. லாரிக்கு தீ வச்ச ஜீவா பொன்ராசுக்கு தம்பி முறையாதுங்க. அதனால பொன்ராசை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க முடியாதுங்க ஐயா. ஆஹா, இப்ப எங்க அவன்? ஐயா, கூட்டு சொல்லிருக்கீங்க. என்னடா இப்படி அடிச்சிருக்கீங்க? என்ன போய் சந்தேகப்பட்டீங்களா? பணத்துக்காக புரோக்கர் வேலை பார்க்கறவன் தானா? இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எந்த பழிப்பாவத்துக்கு அஞ்சாதவன்னு என்ன தப்பு கணக்கு போட்டுட்டீங்களா? போதும் பொன்ராஜ். டேய், அவனை விட்டுருங்கடா. பொன்ராஜ பத்தி எனக்கு தெரியும்டா. பொன்ராஜ் போ, போ. அண்ணன் மக பொன்ராஜ், என் தம்பி ஜீவா. இத ஆண்டவே வந்தாலும் மாற்ற முடியாது. டேய், உங்களுக்கு நான் என்னென்ன துரோகம் பண்ண? என்னை பத்தி இல்லாதும் பொல்லாதும் வேலாயுதம் பிள்ளைகிட்ட சொல்லி என் மேல மரியாதை வச்சிருந்தாரு தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களேடா. ஏன்டா என்ன எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ஜீவா குரூப்ல ஒருத்தான பேர் என்ன வாயில மோகன். மோகன் ஆத்தங்கர பக்கத்துல இருக்கிற தோப்புக்குள்ள போயிட்டு இருக்கான். மோகன் மோகன் கூப்பிடுற என்ன பார்த்து பார்க்காத மாதிரி ஓடிட்டான். இதே என் தம்பி ஜீவா வாழ்ந்தாலும் வச்சுக்க, ஸ்விம் பண்ணி வந்திருப்பான். என்னாச்சுடா?
ஜீவா, என் புள்ள உங்களை அங்கேயே விட்டு வந்துட்டேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன்டா. இருந்த இடம் வேற யாருக்கும் தெரியாது, பொன்ராஜ் தவிர. ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோகனை அவன் பார்த்திருக்கான். ஐயாவோட சாவுக்கு காரணமா இருந்தவங்களோட உப்பை தின்னுட்டு இருக்கவன் உனக்கு எப்படி அண்ணனா இருக்க முடியும்? பணத்தாசை காட்டி இந்த ஊரையே வேலாயுதம் பிள்ளைக்கு தாரவாதிட்டான். வளர்த்த ஐயா இருந்தப்ப கூட அந்த துரோகியால வந்து பார்க்க முடியல. விரோதிய கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. கண்ணை குத்திக்கிட்டே இருந்ததுன்னா அது நம்ம விரலா இருந்தா கூட வெட்டி எரிஞ்சிட வேண்டியதான். ஜீவா, இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? பொன்ராஜ் இருக்கிறத விட இல்லாம போறதே நல்லது. வேண்டாம், அப்படிப்பட்டவன் உயிரோட இருக்க வேண்டாம். வேணாம் ஜீவா, இந்த முறை நீ வர வேணாம், நாங்களே போயிட்டு வர்றோம். Oh!
ஒரு ரூம் இருக்கு, அங்க போயிருவோம். ஒருத்தர் நாலு பேருங்கிற தப்பிச்சு அஞ்சு பேரும் சாகிறத விட ஒருத்தர் சாகிறதா புத்திசால் நம்மள யாரு இருக்கிறது வழக்கம் போல முடிவு பண்ணிக்குவோம். தெரியுமா உனக்கு நல்லபடியா கேட்கும் போதே சொல்றது உனக்கு நல்லது. உண்மையில உன் அண்ணன் எங்க இருக்காரு தெரியாது உனக்கு?
மயிலே மயிலே இறகு போடுனா போடுமா? ஜீவா எங்கன்னு தெரியாதாமா? இப்படி எல்லாம் கேட்டா சரியா வராது. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வாங்க. போறப்படி விசாரிச்சா தானா சொல்ல போறேன். இந்த மண்ணில் உன் கால் பதியக்கூடாதுன்னு சொந்த மண்ணிலே நான் தலைமறைவா இருக்கேன். நீ எனக்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்தல, இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன் 24 மணி நேரம் கெடு. அதுக்குள்ள நீ மட்டும் இல்ல, உன் சம்பந்தப்பட்ட ஒரு துரும்பு கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. நீரி இருந்தா சாராய சாம்ராஜ்யம் உருவாக்கணும்னு இருந்த உன் கனவோட சேர்ந்து நீயும் சாம்பல் ஆயிடுவ. போங்க போங்க. மூளையிலேயே கிள்ளி ஏற மாதிரி அப்பம் கூடவே அவனையும் அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அவன் கத்தி வச்ச இடத்துல இன்னும் கம்பளி பூச்சி ஊறுற மாதிரியே இருக்கு. என்ன செக்யூரிட்டி பாடி கார்டு அடியாளு முடைக்கிற மாதிரி மீச வச்சுக்கிட்டா மட்டும் போதுமாடா? எல்லாத்துக்கும் மேல டிஎஸ்பி. யோ எல்லாத்துக்கும் என் கூடவே வர்ற நாக்க வலிக்கிறதுக்கா? பிரதாப் உனக்கு என்னத்துக்கு யூனிஃபார்ம்? காஞ்சிபுரத்துல போய் காஸ்ட்லி ஒரு பட்டு போட எடுத்து கட்டிக்க சார். விடியறதுக்குள்ள ஜீவாவை பிடிச்சு பேசாத. இது வரைக்கும் நீ கிழிச்சது போதும். 48 மணி நேரம் கெடு கொடுத்திய, என்னத்த கழட்டின? யோ அவன் இப்ப கெடு வச்சுட்டு போறாயா? பாத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன். அவன் விரலை வச்சு அவன் கண்ண குத்துறேன். எழுந்துருமா, எழுந்துரு. ஆசீர்வாதம் வேணுமா? அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எழுந்துரு. முதல்ல உங்க அண்ணன் எங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. உனக்கு தெரியும், ஆனா நீ சொல்ல மாட்ட. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லிடுற. என்ன சத்தத்தையே காண மௌன விரதமா? கலைச்சர்ண விரதத்தை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க அண்ணன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லேன்னு வச்சுக்க. நம்ம பசங்க கூட்டு போங்கடா அவளை. தொட்டாவளை
விடியற வரைக்கும் அவளை யாரும் தொடக்கூடாது. எது வரைக்கும்? விடியற வரைக்கும். அம்மா, விடியற வரைக்கும் உன்னை யாரும் தொட மாட்டாங்க. போமா, போ, கூட்டு போகடா. பதறாம இருக்கேன்னு பாக்குறியா? சிங்கம் என்னைக்காவது குளூர்ல செத்துருக்கா? ஆ,